பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்க பாரு, வா வா. புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி பூமி. அடடா, எங்கும் பனிமலை பொழிகிறது. இசே வாயிசு வா. எங்கும் பனிமலை பொழிகிறது. இசை நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இசு, மனுஷங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இயற்கைக்கு முன்னாடி மனுஷங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னவங்க தானே? ஆமா சின்னையா, நாம பெரிய ஆளுங்க நம்மளை விட இந்த உலகத்துல பெருசு சிறந்தது எதுவும் கிடையாதுன்னு நமக்குள்ள கர்வமும் திமிரும் தலை தூக்குறப்போல்லாம் இந்த மாதிரி இயற்கைக்கு முன்னாடி வந்து நின்னுடணும். மலை, கடல், பாலைவனம் இதெல்லாம் பாக்குறப்போ அந்த பறந்து விரிஞ்ச பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம கடுக விட ஆயிரம் மடங்கு சின்னவங்கன்னு தெரியும். இத படைச்ச கடவுள் தான் நம்மளையும் படைச்சிருக்காருன்னு தெரியறப்போ நம்ம வாழ்க்கைய நாம இன்னும் அர்த்தம் உள்ளதா ஆக்கிக்கணும்னு புரியும். நாம எதுக்கும் பயப்படக்கூடாது, எப்பவும் நம்பிக்கையா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். இதான் நமக்கு இயற்கை சொல்லி கொடுக்கற பாடம். ஆமா இசு, இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இங்க வாரு, இந்த வானம் எம்பிட்டு கிட்டே இருக்குன்னு இல்ல, இத பார்த்தா நம்ம ஏதோ வானத்துல பறந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நீங்க எப்பவும் மனசுல எந்த பாரமும் இல்லாம இப்படி சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இயேசு, உண்மையே சொல்லணும்னா நீ எப்ப என் பேச்ச கேட்டு போலீஸ் வேலையை விடுறேன்னு சொன்னியோ அப்பவே எனக்குள்ள அப்படியே சந்தோஷம் பயங்கரமாயிருச்சு. சின்னையா, நான் முதலையே சொன்ன மாதிரி எனக்கு இந்த உலகத்துல உங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் வேத வாக்கா கேட்டு நடந்துப்பேன். இது போதும் இசு, எனக்கு இது போதும். இசு அங்க பாரு, கழுகு பறக்குது. கழுகா? கழுகு கழுகு. சரிங்க சின்னையா, நம்ம கிளம்பலாமா? முதல்ல ரெசார்ட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா ஊரை சுத்தி பாக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி இசு, நீ சொன்ன சரிதான், வா போலாம். சரி. ஹலோ, ஏற்காடுக்கு போயிட்டு இருக்கோம். வழியில நீங்க நிக்கிறத பார்த்தோம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு இறங்கி கேக்கலான்னு வந்தோம். தேங்க் யூ மேடம். ஏங்க, என்னாச்சு, உங்க கார் எதுவும் ரிப்பேரா? ஆமா சார்,
நீங்க ஏற்காடு தானே போறீங்க? ஆமா மேடம். வாங்க நம்ம கார்லயே போயிடலாமே, நான் உங்களை டிராப் பண்றேன். டிரைவர் வண்டியை சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா நாங்க வந்துட்டா டிரைவர் அண்ணன் மட்டும் தனியா கஷ்டப்படுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் காரை சரி பண்ணிடுவாரு. நாங்க சேர்ந்தே வந்துடுறோம், தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? இன்னொரு கார் கிடைச்சதும் நமக்கு என்னன்னு கிளம்பி போகாம டிரைவர் தனியா கஷ்டப்படுவாருன்னு அவருக்காகவும் யோசிக்கிறீங்களே. இதுக்கு உங்களை பாராட்டணும். உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல மனசு. தேங்க்ஸ் மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மேடம். நீங்க ரொம்ப அழகு மேடம். அழகா? ஐஸ்வர்யா, உங்களுக்கு பார்வை தெரியுமா? தெரியாது மேடம். நான் உங்களை என் கண்ணால பாக்கல, என் மனசார பாக்குறேன். அதுல நீங்க ரொம்ப அழகா தெரியறீங்க மேடம். என்னுடைய பேர் அழகு சுந்தரம். அப்படியா சார்? ஆமா, ஆள் வந்து 6 அடி, நல்லா அது வந்து சவச்சவன்னு ரோஸ் ஆப்பிள் கலர்ல இருப்பேன். சூப்பர் சார். ஓகே ஐஸ்வர்யா, நாரும் டேக் கேர், நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம், தேங்க்ஸ் சார், பாய். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பத்திரமா வாங்க. சரி வாய், சரி போலாம். நம்ம நிஜமாவே கண்ணு தெரியாதவங்கன்னு ஈஸ்வரி நம்பிட்டா. ஆமா ஐஸ்வர்யா, நம்ம பிளானோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஓகே, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இத மேடத்துக்கு உடனே ஃபோன் போட்டு சொல்லிரு. ஆமா, அவங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல என் போனை கொடு. கால் பண்ணு. ஹலோ மேடம். சொல்ல ஐஸ்வர்யா, நம்ம போட்ட பிளான் படி ஏற்காடுல ஈஸ்வரியா அழகை பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம் மேடம். வெரி குட். சரி, என்ன நடந்துச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க நடிப்ப போட்டோம். ஈஸ்வரியா எங்களுக்கு உதவி பண்ணட்டுமான்னு கேட்டா. நாங்க நல்லவங்க மாதிரி பேசணும், அவ கிளம்பி போயிட்டா மேடம். வெரி குட். அவளுக்கு உங்க மேல சந்தேகம் வரல? இல்ல மேடம், ஈஸ்வரி எங்களை நம்பிட்டா. அவ மனசுக்குள்ள நாங்க ஸ்ட்ராங்கா இடம் புடிச்சிட்டோம் மேடம். வெரி குட். ஈஸ்வரி தங்க போற அதே லாட்ஜ்ல நான் உங்களுக்கு ரூம் போட்டிருக்கேன், சரியா?